ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் டேத் மேக்கர்ஸ். ஓகே, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஓகே, என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வீடியோ நம்ம வந்து ரெண்டாவதாக டோர்னமெண்ட் நடத்த போகிறோம். ஜாலியாக ஜாலி ஃபஸ்ட்டு நடத்தின அளவுக்கு அந்தளவுக்கெல்லாம் நம்ம ஒர்க்காக வந்து நடத்தலை. ஏன்னா ஃபஸ்ட் நடத்தினது வந்து மொத்தம் 7500 டைமண்டே, மொத்த செலவு 6000 ரூபா, 6000 ரூபாய் ஆச்சு ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் நடத்தும்போது. இந்த தடவை ஐயோ, இந்த தடவை வந்து அந்த அளவுக்கு நம்மளால் வந்து கிராண்டாக பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஏதோ என்னால் முடிஞ்ச மட்டும் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் போன தடவை மாதிரியே தான் இந்த தடவையும் டோர்னமெண்ட்டு. இந்த தடவை டோர்னமெண்ட் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃப்ரீ டோர்னமெண்ட்டு, ஃப்ரீ என்ட்ரி. போன தடவைலாம் கொஞ்சம் நிறையா கேட்டிருந்தோம், ரைட்டுங்களா? போன தடவை நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்க்ரீன்ஷாட்லாம் 6000 ரூபாய்க்கு வந்து அது கம்மின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய நண்பர்கள்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க, பட் இதெல்லாம் நம்மளுக்கு அது போதும் அப்படின்னு அப்படின்றதால நான் வந்து கம்மியாக கேட்டேன். சரி, ரைட், ஓகே, வாங்க இப்போ நம்ம டோர்னமெண்ட்டை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன டீட்டெயில் சொல்லி பார்ப்போம். இதுதான் டோர்னமெண்ட்டோட ப்ரைஸ் லிஸ்ட்டு, டோர்னமெண்ட் கிராண்ட் டோர்னமெண்ட் 2. பட் நான்டா என்னன்னு தெரியல, உங்களை பொறுத்தவரை இது கம்மியாக தான் இருக்கும், என்னை பொறுத்தவரையும் இதுவே கொஞ்சம் செலவு அதிகம்தான். சரிங்களா? சரி, ரைட், ஓகே, இதுதான் கிராண்ட் டோர்னமெண்ட் 2. ஃபஸ்ட்டு ப்ரைஸு 1600 ரூபாய், அண்ட் செகண்ட் ப்ரைஸு 800 ரூபாய், அண்ட் தேர்ட் ப்ரைஸு 400 ரூபாய். இதுதான் வந்து நம்மளோட எப்படி சொல்கிறது, இதுதான் நம்மளோட டோர்னமெண்ட்டுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டு. அது எப்படின்னா, டாப் த்ரீ ஸ்குவாட்ஸு எந்த மாதிரி அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 144 டீம்ஸ், இதுதான் ப்ரைஸ் லிஸ்ட்டு. அடுத்து நான் அது எந்த மாதிரி வரும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அண்ட் அதே போல் இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கான குரூப் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை வந்து நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். மொத்தமே வந்து ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து நம்மளோட டெத் மேக்கர்ஸோட அஃபிஷியல் குரூப் லிங்க்கு. ஒருவேளை அப்டேட் யாருக்கும் நிறைய அப்டேட்ஸ் யாரும் வரல அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் தான் போடுவோம். அண்ட் அது போக இந்த டோர்னமெண்ட் குரூப் ஒன்று இருக்கும். அந்த டோர்னமெண்ட் குரூப் எப்படின்னா, இந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச உடனே நான் வந்து இந்த டோர்னமெண்ட் குரூப்பை வந்து டெலிட் பண்ணிடுவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நம்மளோட அஃபிஷியல் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கலாம். சரிங்களா? அதுதான் வந்து இதுக்கானது. கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் உங்களுக்கு டவுட்ஸ்னால் கேளுங்கள். வாட்ஸ்அப்னால் டவுட் மட்டும் கேளுங்கள், மற்றபடி தயவு செஞ்சு கால் பண்ணியாங்க. எல்லாத்துக்குமே வேலை இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைமே நான் பல முறை சொல்லியிருந்தேன், கால் பண்ணாதீங்க நண்பா, கால் பண்ணாதீங்க நண்பான்னு சொல்லிட்டு. அண்டு ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்காம, நீ என்ன வேணேடா சொல்கிறது, நான் அப்படின்னா கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. சரி, ரைட், ஓகே, சரிங்களா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் இந்த தடவை எதுவும் தப்பு எதுவும் நடந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். சரிங்களா? ஓகே, இதுதான் ப்ரைஸ்க்கான லிஸ்ட்டு. சரி, ரைட், ஓகே, அடுத்து இதுக்கான ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். இதுதான் காய்ஸ் ரூல்ஸு. டீமை பண்ணக்கூடாது, அந்த ஹேக்கு மற்றதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்புறம் எப்படி சொல்கிறது, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, போன தடவை டோர்னமெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கும் போதே வந்து நம்மளை வேறு ஒரு நண்பர்கள் குரூப்பில் வந்தவங்க இன்வைட் பண்ணிகிட்ருந்தாங்க. அப்படி இன்வைட் பண்ணிட்டு இருந்தீங்க, மறுபடியும் திருப்பி இந்த தடவை அதே மாதிரி இன்வைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் எனக்கு ஒன்றும் கிடையாது, விளையாடுறதுல ஏதாவது ஒரு நாலு டீம், எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு டீமை நான் செலக்ட் பண்ணி அடுத்த ரவுண்டு நான் கூட்டி போயிட்டு போங்கடா மயிரலான்னு சொல்லிட்டு நான் வந்து கடையை மூட்டு போயிடுவேன். சரிங்களா? ஏன்னா அது டோர்னமெண்ட் நடத்துறது நான் என்னோடய ஓன் ரிஸ்க் போட்டு, என்னோடய சொந்த மணியை போட்டு நான் வந்து நடத்திட்டுருக்கேன். சரிங்களா? அப்படின்றப்போ நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா, நான் டேரெக்டாக வந்து மேட்சை கேன்சல் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். சரிங்களா? எல்லா மேட்சுமே ஷார்ப்பாக 6 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? எல்லா மேட்சுமே ஷார்ப்பாக 6 மணிக்கு நடக்கும். அண்ட் வந்து லைவில் தான் நடக்கும் எல்லாமே, நம்ம சேனல் லைவில் தான் நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா, 144 டீம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மேட்சே ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கு இடையில வந்து யார் எப்போ ப்ரோன்னு சொல்லி கேட்காதீங்க. ஐ எம் ரியலி பாவம் ஃப்ரம் பாரப்பட்டி கிராமம். சரிங்களா? அண்ட் அது போல் நம்ம டோர்னமெண்ட்டில் வந்து வெஹிக்கிள் இருக்காது, நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் இறங்கி அடித்து பழகுங்க, இறங்கிடுங்க. அதாவது வந்து திறமைக்கு பரிசு அப்படின்றது தான் கான்செப்ட்டு. வெஹிக்கிள் வந்து டூர்னு வண்டியில் போயிட்டு டமால் டுமால் அடிச்சு தூக்கி தூர போட்டு இதெல்லாம் வந்து பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வந்து அது ஒரு ஃபேர் ப்ளேவாக இருக்காது. டோர்னமெண்ட்னா அடிச்சாடுங்க, உங்கள் திறமை அடித்து காட்டுங்க அப்படின்றது தான் வந்து இதில் கான்செப்ட்டு. சரிங்களா? ஓகே. அண்டு அவ்வளோ, நம்ம இதில் பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் கன்ஃபார்மாக வராது. நம்ம ஜஸ்ட்டு நார்மலாகவே உங்களுக்கு திறமை அந்த நேரத்தில் எப்படி அடிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நடக்கும். சரி, ரைட்டுங்களா? இதுதான் ரூல்ஸு. அண்ட் யாருமே இன்வைட் பண்ணாதீங்க,
அப்படி இன்வைட் பண்ணீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச டீமை வந்து நான் தூக்கி அடுத்த அடுத்த ரவுண்டுக்கு கொண்டு செலக்ட் பண்ணி வச்சுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன், சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் அப்போ தடவை நிறையா பேர் பண்ணாங்க, ஸோ இந்த தடவை அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. சரி, ரைட், ஓகே, இதுதான் ரூல்ஸு. சரி, ரைட்டு, அடுத்து எப்படி என்ட்ரி போடுறது அப்படின்றது வந்து இப்போ நம்ம பார்ப்போம், சரிங்களா? என்ட்ரி போடுறது வந்து ஒன்றும் கிடையாது, அஞ்சு ஒரு ஸ்குவாடு, ஒரு கில்டில் எத்தனை டோர்னமெண்ட்டு எத்தனை டீம் வேணால் வரலாம், பட் ஒரு டீமுக்கு வந்து அஞ்சு சப்ஸ்கிரைபர் ஸ்க்ரீன்ஷாட்டு சென்ட் பண்ணணும். அது எப்படின்னா, கீழே டோர்னமெண்ட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் வந்து அட்மின்ஸ் இருப்பாங்க, அதில் யாராவது ஒரே ஒரு அட்மின்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும். மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களோட அஞ்சு சப்ஸ்கிரைபர் ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபஸ்ட்டு அனுப்பணும். அனுப்புனதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபார்மேட் அனுப்புவாங்க, நீங்கள் அனுப்புனதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க ஒரு ஃபார்மேட் அனுப்புவாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பிளேயர் ஒன்று, உங்களோட டீம் நேமு அண்ட் கேப்டனோட பேர் அண்டு கேப்டனோட லிஸ்ட்டு, அது பிளேயர்ஸோட லிஸ்ட்டு வித் யூஐடி, யூஐடி ப்ளஸ் வந்து பிளேயர் ஒன்று. இப்போ நான் இருக்கேன்னா இப்போ என்னோடய 38564 அந்த நம்பரு, யூஐடி அண்ட் வந்து டிஎம் ஜிபெல், இது ஒன்று. அப்புறம் கீழே வந்து அந்த கேப்டனோட காண்டாக்ட் நம்பர், இது அஞ்சுமே வித் சப்ஸ்டியூட் பிளேயர். மொத்தம் வந்து அஞ்சு பிளேயர்ஸு வித் யூஐடி ஒன்று, அண்டு அது போக காண்டாக்ட் நம்பரு அண்டு டீம் நேமு. இது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு, முக்கியமான விஷயம். இது வந்து அவங்களுக்கு நீங்கள் அனுப்பணும். அவங்க அனுப்புனதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னொரு குரூப்புக்கு ஷேர் பண்ணுவாங்க, சரிங்களா? நீங்கள் வந்து அஞ்சு சப்ஸ்கிரைபர் ஸ்க்ரீன்ஷாட்டு கரெக்டாக எந்த ஃப்ராடுத்தனமும் பண்ணாமல் ஒரே ஸ்க்ரீன்ஷாட் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த ஃபார்மேட் அனுப்புவாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கான வழிமுறைகள், சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ அடுத்து டோர்னமெண்ட்டு எப்படி நடக்கும், எப்படி நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கானது வரும் பாருங்கள். இதுதாங்க டோர்னமெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்றதுக்கான விஷயங்கள். ரைட், ஓகே. குரூப் ஏ, குரூப் ஏல அந்த 144 டீமில் குரூப் ஏல 72 டீமு, குரூப் பியில 72 டீம் இருக்கும். இதில் ஒவ்வொரு 12 டீமுக்கும் மேட்ச் நடக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒவ்வொரு குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குரூப்பும் நடக்கும். அதில் ஒவ்வொரு குரூப்லேயும் டாப் 4 வர டீம்ஸை மட்டும்தான் நாங்கள் செலக்ட் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு வந்து நாங்கள் மூவ் பண்ணுவோம், சரிங்களா? குரூப் ஏல இதே கான்செப்ட் தான், அண்ட் குரூப் பியில் இருக்க 72 டீமுக்கும் இதே கான்செப்ட் தான், சரிங்களா? மொத்தம் வந்து பேலன்ஸ் 24 டீம் இருக்கும். ஒவ்வொரு டீம்லேயும் ஒவ்வொரு குரூப்லேயும் 4 செலக்ட் பண்ணால் அண்ட் அந்த 24 டீமில் மறுபடியும் திருப்பியும் அதுக்கப்புறம் தான் குவார்ட்டர் ஃபைனல் வைப்போம். அதில் வந்து டாப் 6 டீமு, அந்த 24 இது வந்து ரெண்டு ரூம் மேட்சாக நடக்கும். அதில் வந்து டாப் 6 டீம்ஸு அவங்க வந்து அதுக்கு அடுத்த ரவுண்டு செமிஃபைனலுக்கு வந்து செலக்ட் ஆவாங்க. அதே மாதிரி தான் குரூப் பியிலையும் 24 டீம்ஸ் இருக்கும்போது அதில் ரெண்டு மேட்சாக நடக்கும். அதில் வந்து டாப் 6 டீம்ஸை வந்து செமிஃபைனலுக்கு மூவ் பண்ணுவோம், சாரி குவார்ட்டர் ஃபைனல் மாற்றி சொல்லிட்டேன், குவார்ட்டர் ஃபைனலுக்கு மூவ் பண்ணுவோம், ரைட்டுங்களா? அண்ட் அதுக்கப்புறம் அந்த 12 பேர் இருக்குது, தெரியுங்களா, குவார்ட்டர் ஃபைனல் மூவ் ஆகிற டீமே, அந்த 12 பேத்துக்கு ஒரு மேட்ச் வச்சு டாப் 6 செலக்ட் பண்ணுவோம். இதே மாதிரி தான் குரூப் பிக்கும் நடக்கும். அந்த மீதி 6 பேர் வர்றதை வச்சுங்க, குரூப் ஏல 6 பேர் அண்ட் குரூப் பியில் 6 டீம், மொத்தம் சேர்த்து 12 டீமாக வச்சு ஃபைனல்ஸில் 12 டீமை வச்சு கன்ஃபார்மாக விளையாடுவோம், சரிங்களா? ஃபைனல்ஸ் கிராண்ட் ஃபைனல் என்னைக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம், சரிங்களா? இது வந்து 2K ஸ்பெஷல், 2000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் ஆனதால் அதுக்காக நம்ம வந்து இந்த டோர்னமெண்ட்டு வைக்கிறோம், சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதாங்க ஐஸ், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் அதே போல் டைமிங் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியம் நண்பா. ஏன்னா நிறையா பேர் ஒரு சில டோர்னமெண்ட் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமிங்கில் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து பார்ப்போம், சரிங்களா? நீங்கள் இடையில வேறு யாராவது நண்பர்களை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச 4 டீமை நான் செலக்ட் பண்ணி விட்டு அடுத்த ரவுண்டு நான் பட் கூட்டி போயிட்டே இருப்பேன். நான் அந்த ரவுண்டை களைச்சி விட்டு போயிடுவேன். நீங்கள் இஷ்டம் இருந்தால் ஆடுங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் களைச்சி விட்டு போய்கிட்டே இருப்பேன், சரிங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து இதுக்காக தான் வர்றாங்க, எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி தான் வராங்க. அப்படின்றப்போ நீங்கள் ஒரு 4 நாயை பண்ணுற தப்புக்காக பாவம் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி ஏகப்பட்ட டீம்ஸ் எல்லாம் வந்துருப்பாங்க. நிறையா பேர் ப்ராப்பராக கொஞ்சம் பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே கரெக்டாக நீட்டாக ப்ராப்பராக சொன்ன மாதிரி வந்துடுவாங்க. அண்ட் அதே போல் ஸ்குவாட் என்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பா, ஸ்குவாட் என்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லாட் நம்பர்ஸ் எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு அட்மின்ஸ் இருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்று தெரியும், சரிங்களா? ஓகேங்க, இவ்வளோதான் டோர்னமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸு. அண்ட் உங்களுக்கு எதுனா டவுட்னா கீழே இருக்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் கேளுங்க. அதாவது டோர்னமெண்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேளுங்க, சரிங்களா? அஃபிஷியல் குரூப்பில் எதுவும் ஜாயின் பண்ணி கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் டோர்னமெண்ட் டிஎம்ஜி டோர்னமெண்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் இருக்க அட்மின்ஸ் யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டிங்கன்னா போதும், அவர் உங்களுக்கு என்னென்னு தெள்ள தெளிவாக தகவல் சொல்லுவார், சரிங்களா? வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வேறு எதுவும் டவுட்னா கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க நண்பா, கால் பண்ணாதீங்க. அவ்வளோதான் காய்ஸ். ஓகே, பாய் பாய், லவ் யூ.